இப்ப நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாதவிடாய் பெண்கள்லாம் வரணும், நாங்க எதனால இதை செய்தோம் என்றால், வெள்ளிக்கிழமை நாங்கள் தொழுதிருந்தோமே ஆனால் பெண்கள்லாம் வந்திருக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு இல்லாம போயிருக்கும் அப்படிங்கறது செஞ்சோங்கிறாங்க. இப்படி செய்யற மார்க்கத்தில் உள்ளதா? பெருநாள் தினம் முக்கியமா, அவங்க வர்றது முக்கியமா? வர்றது ரெண்டாவது, பெருநாள் வரக்கூடிய நேரத்தில் வரணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? அது பெருநாளாக இருக்க வேண்டும். அதிகமான மக்கள் வரணும் என்பதற்காக சனிக்கிழமை ஜும்மா நடத்த முடியுமா? ஜும்மா நாளில் தான் அனைவரும் வரணும். வெள்ளிக்கிழமை ஜும்மா அந்த வாரம் நடத்தினோமையானால் மக்கள் வரமாட்டார்கள், அந்த கஜா புயல் வந்துவிட்டது, அதனால் நாங்கள் சனிக்கிழமை தான் எல்லாம் வருவார்கள் என்று அறிவிச்சா அது ஜும்மாவா இருக்குமா? அது ஃபர்ஸ்ட் எல்லாம் வரணுங்கிறது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் அந்த நாள் எது முக்கியம் அதுவுள்ளதானே? ஃபர்ஸ்ட் அந்த நேரம், ஃபர்ஸ்ட் அந்த நாள், ஃபர்ஸ்ட் அது வெள்ளி பெருநாள் தினமாக இருக்க வேண்டும். அதில் பெண்கள் வருவதற்குரிய வேலை நீங்க செய்யணுமே தவிர, பெண்கள் வரணும் என்பதற்காக நாளை மாத்திக்கிறோம். அப்ப இதே காரணத்துக்கு அப்ப சனிக்கிழமை ஜும்மா இப்ப மாத்திரம் இப்போ மாத்திக்கலாமே. ஞாயிற்றுக்கிழமை அரசாங்க விடுமுறையாக இருக்கிறது, வெள்ளிக்கிழமை பெருநாள் தொழுவ முடியும், ஜும்மா தொழுவ முடியவில்லை, ஸ்கூல்ல எல்லாம் பஞ்சாயத்து ஆக்குறாங்க, லீவ் விட மாட்டேங்கிறாங்க, அரசு ஊழியர்கள்லாம் பெருநா ஜும்மா தொழுவ கஷ்டமா இருக்கிறது, மக்கள் அதிகமா வரணும் என்று ஜும்மாவில் வந்து பெரிய பறக்கத்தான ஒரு விஷயம், அது எல்லாரும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இனிமேல் தவ் ஜம்மா சார்பாக ஞாயிற்றுக்கிழமை ஜும்மாவை மாத்துகிறோம் அறிவிச்சிருப்போங்க. அப்படி செய்யலாம். ஜும்மா ஜும்மா மக்கள் எல்லாம் வரணுங்கிறதா முக்கியம், வரணுங்கிறது ரெண்டாவது முக்கியம், அந்த நாளில் உள்ள ஃபர்ஸ்ட் முக்கியம். எது முக்கியம்? ஃபர்ஸ்ட் அந்த டேட்ல வரணும், அந்த டேட்ல தான் எல்லாரும் வரணும் என்று, எல்லாரும் வரணும் என்பதற்காக வேண்டி. அப்ப நம்ம நேரத்தை தள்ளி வைக்கிற நாளை தள்ளி வைக்கிற முடியுமா? இன்னும் சொல்ல போனா சுன்னத் ஜமாஅத்துல எல்லாம் 10 மணி 11 மணிக்கு அவங்க பெருநாள் கொண்டாடுவாங்க, தொழுவாங்க ஆரம்பத்துல. அப்ப நம்ம என்ன கேட்டோம்? ஏன் லேட்டா வருது? எல்லாரும் வரணும், அப்படி எந்திரிப்பாங்க, சுப்புக்கு எந்திரிக்கிற கூட்டமா இது, 10 மணிக்கு தான் விடியுது எல்லாத்துக்கும், அதனால 11 அப்ப கிட்ட பண்ணிய அவனு தெரியாத செஞ்சிருக்கிறான். அவன் மக்கள் வருவதற்கு தானே செய்யறான். 7 மணிக்கு செஞ்சால் சுபூத்தில் ஒரு கூட தான் வருவாங்க, 10 மணிக்கு செஞ்சால் எல்லாரும் எந்திரிச்சு என்ன செய்வாங்க, வந்துருவாங்க என்று சொல்லி 10 மணிக்கு பெருநாள் 11 மணிக்கு வச்சாங்கல்ல சுன்னத் ஜமாத்துல. அதை நம்ம கேள்வி இருக்கும், அவங்க சொன்ன பதில் என்ன? அப்பதான் எல்லாரும் வருவாங்க, அது கிண்டல் பண்ணி இல்ல. அப்ப எல்லாரும் வருவதை விட எது முக்கியம்? உரிய நாளில் உரிய நேரத்தில் இருக்கிறது முக்கியம். உரிய நேரத்தை தாண்டிட்டு போய் எல்லாரும் வரணும் சிந்திக்க கூடாது. அப்ப நாளையே பாஸ் பண்ணுவோம்னு சொல்ற முடிவு எடுத்தோம்னு சொல்லி என்ன செய்யறாங்க அதுல? அது பதில் என்ன வருது? ஏன் அப்படி செஞ்சோம் என்று கேட்டால், மாதவிடாய் பெண்கள்லாம் வரணுங்கிறது தான் செஞ்சாங்களாம், அடுத்த நாள் தான் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண ஏழுமா அப்படிங்கிறாங்க. அப்பயே டவுன் காஜி இதில் ஏற்பாடு பண்ணீங்க. டவுன் காஜி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தெங்கம்புதூர்ல பிறை பார்த்து அதை வந்து நம்ம அறிவிக்கிற ஒரு அறிக்கை மாட்டேன்ட்டாரு. அப்ப ரெண்டு பேர் நாளா போச்சு. டவுன் காஜி கண்டிச்சு இதுக்கு போராட்டம் பண்ணீங்க. அவர் அறிவிச்ச நாள் தான் அரசாங்க விடுமுறை, அன்னைக்கு வச்சு போயிருக்கலாம்ல. அவர் அறிவித்த நாளில் வைத்தால் அதிக மக்கள் வருவார்கள், மாதவிடாய் பெண்கள்லாம் வருவார்கள், அரசாங்க பள்ளிக்கூட இடங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்கிறாம பேரை பார்த்துருச்சுன்னா டவுன் காஜி சொன்ன அரசாங்கம் என்ன அப்படின்னு சொல்லி எதிர்த்து தனிப்பெரு நாளை கொண்டாடி டவுன் காஜிக்கு எதிராக போராட்டம் பண்ண ஒரு ஜமாத்து சொல்லுது, மக்கள் வரணும் என்பதற்கு நாங்கள் நன்மையை நாடி இதை செய்தோம்னு சொல்லி நாளை கூட மாற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க.